நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு சார்பில் நேற்று ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது ஆர்டிஓ சம்மந்தப்பட்ட அரசாணையை, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசாணை. இனிமேட்டு நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே லைசன்ஸ் வாங்கிக்கலாம். உங்களோட லைசன்ஸ் தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வாங்கிக்க முடியும். உங்களோட லைசன்ஸை நீங்கள் ரினீவல் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அது நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே அதை செய்ய முடியும். ஸோ இந்த ஆஃபர் தான் வந்து தமிழக அரசானது நேற்று அரசாணை மூலமா தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் என்னென்னு தெரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசானது நேற்று மாலை ஒரு முக்கியமான அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலைஞ்சி தான் உங்களோட தேவையான லைசன்ஸை வந்து பெற்றுக்க முடியும். அதாவது ஒரு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறையாச்சும் நீங்கள் வந்து அங்கே வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் வரணும். ஸோ அந்த கூட்ட நெரிசலில் தவிர்க்கிறதுக்கும் மக்கள் வந்து அலைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவும் தமிழக அரசானது நேற்று ஒரு முக்கியமான சூப்பரான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அரசாணை மூலமா, அதாவது இனிமேட்டு நீங்கள் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் அல்லது லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் இருந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே பெற்றுக்க முடியும். நீங்கள் இனி வந்து அங்கே வந்து நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் அலைய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நடைமுறையும் படுத்திட்டாங்க. ஸோ இனிமேட்டு உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் உங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சும்மா போய் அலைய தேவையில்லை. ஸோ நீங்கள் புதுசாக வந்து எல்எல்ஆர் போடணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். பணமும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே கட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த எல்எல்ஆர் டேட் வரும்போது அவங்களே உங்களை வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. நீங்கள் அன்னைக்கு மட்டும் போயிட்டு நீங்கள் வந்து அந்த டிரைவை வந்து ஓட்டி காட்டிகிட்டு வந்து நம்ம 2-வீலராகட்டும் 4-வீலராகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஓட்டி காட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ஸு. இன்கேஸ் உங்களால் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த எல்எல்ஆர் டேட்டை வந்து நீங்கள் மாற்றி கூட வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டேட்டில் எங்களால் வர முடியல சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் போதுமே, நீங்கள் வந்து அடுத்த முறை வந்து நீங்கள் என்ன டேட் வேணுமோ அந்த டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து போய்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் வந்து செஞ்சிக்க முடியும். ஸோ எந்த பிரச்சனையுமே இனி இருக்காது ஆர்டிஓ ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வந்து முழுமையாக நம்பலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸுக்கு ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னாலும் சரி அவங்க கால் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் ரெடியான உடனே அவங்க கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ எந்த டேட்டில் வந்து உங்களை கூப்பிட்றவங்களோ நீங்கள் அந்த டேட்டுக்கு போயிட்டு உங்களோட லைசன்ஸை வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ப்ராசஸ் தான். முன்னையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி ஆர்டிஓ ஆஃபீஸ் போயே தான் இருக்கணும். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம வந்து அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அங்கே நமக்கு என்ன நடக்குது ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு நேற்று வெளியிட்ட அந்த அரசாணையில் ஒரு உண்மையாலுமே ஒரு மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு இதுதான். ஏன்னா நீங்கள் வந்து அடிக்கடி நாம் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் அலையவே தேவையில்லை. நிறைய இடைத்தரகர்கள் வந்து உள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்களையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் மக்களுக்கு வந்து இந்த லைசன்ஸ் பெறுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா லைசன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் வந்து மாட்டிகிட்ருக்காங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இனிமேட்டு இருக்காதுன்னு நம்பலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.